அவஸ்தை அவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னெல்லாம் அஞ்சு வகையான அவஸ்தை சொல்லுவாங்க, அந்த அஞ்சு வகையான அவஸ்தையில் அவத்தை அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல்லுது. அதுக்கு சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னா அதி துரியாதீதம் அப்படின்னு அஞ்சு வகையான அவஸ்தை சொல்லுவாங்க. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு ஐந்து வகையான இதை சொல்கிறாங்க. சாக்கிரம் அப்படின்னா விழிப்பு நிலை, விழிப்பு நிலை, விழித்து இருக்கக்கூடிய இருக்கும்போதுமே நடக்கக்கூடிய ஒரு நினைவு, நினைவு தான் அது, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் சாக்கிரம் சொப்பனம் அப்படின்னா கனவு நிலை, அது கனவு, தூக்கத்தில் கனவு வர்றதில்லை அந்த நிலை. அப்புறம் வந்து சுளுத்தி அப்படிங்கிறது உறக்க நிலை, சுளுத்திங்கிறது உறக்க நிலை. அடுத்தது துரியம் அப்படின்னா பேருறக்க நிலை. துரியாதீதம் அப்படின்னா உயிர் படக்கம். இப்படி ஐந்து வகையான அவஸ்தையை சொல்லுவாங்க. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேர் உறக்க நிலை, உயிர் உயிர் அடக்கக்கூடிய அடங்கக்கூடிய நிலை. இது ஜீவ சமாதிக்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த உயிர் படக்க நிலை எப்படிங்கிறது தெரியும். இதோடைய அடுத்த இதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம்.